வணக்கம் விவஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஒரு மர்மமான காடு, உலகத்திலேயே பயங்கரமான காடு அப்படின்னு சொல்லப்படுற அமேசான் காட்டுக்குள்ள கூட போயிட்டு வராங்க. ஆனால் இந்த காட்டுக்குள்ளே போகாதீங்க, போனால் திரும்பி வரமாட்டீங்க அப்படின்னு சொல்ற மாதிரியே வனத்துறை சார்பாக ஒரு எச்சரிக்கை பலகையும் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காட்டுக்குள்ளே போனால் 12 பேர் இறந்துருக்காங்க அப்படின்றதையும் அந்த போர்டில் வந்து எழுதியிருக்காங்க. அப்படி என்ன தான் அந்த காட்டில் மர்மம் இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த காட்டோட பேர் என்னன்னு பார்த்துருவோம். இந்த காட்டோட பேர் பார்த்தீங்கன்னா மதிக்கெட்டான் சோலை. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல் மலையில் தான் இருக்குது. கொடைக்கானல் நகர்லேருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்க பேரிஜம் ஏரி அப்படின்ற ஒரு ஏரிக்கு பக்கத்தில் தான் இந்த மதிக்கெட்டான் சோலை இருக்குது. மதிக்கெட்டான் சோலை காடு அப்படின்ற இந்த பேரை கேட்குறப்பே நம்மளுக்கு ஒரு வித்தியாசமாகவும் அதே மாதிரி ஒரு டெரராகவும் இருக்கும். இந்த காட்டுக்கு இப்படி ஒரு பேர் ஏன் வந்தது, இந்த காட்டை சுற்றி இருக்கிற பழங்குடி மக்கள் வந்து இந்த காட்டை பற்றி என்ன சொல்கிறாங்க, இந்த காட்டுக்குள்ளே போகிறவங்களுக்கு அப்படி என்ன தான் நடக்குது அப்படின்ற விஷயங்களை பார்ப்போம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். மதிக்கெட்டான் சோலை அப்படின்னு இந்த காட்டை ஏன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காட்டுக்குள்ளே போனவங்களாம் பார்த்தீங்கன்னா சிந்திக்க முடியாமல் குழம்பி போய், அதாவது மதிக்கெட்டு போய் வழி தெரியாமல் உள்ளேயே மாட்டிக்கிறாங்க. அதனால தான் இதை வந்து மதிக்கெட்டான் சோலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காட்டை சுற்றி இருக்கிற பழங்குடி மக்கள் இந்த காட்டை வந்து கிறுக்கு காடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காட்டுக்குள்ளே போனவங்க யாரும் திரும்பி வந்ததும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மீட்கப்பட்டு அவங்க திரும்பி வந்தால் பழையபடி இருக்கிறது இல்லை, கிறுக்கு பிடிச்ச மாதிரியே இருப்பாங்களாம். அதனால் இதை வந்து கிறுக்கு காடு அப்படின்னே சொல்கிறாங்க. அப்படி என்ன தான் அந்த காட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்குறப்ப அதை பற்றி பல கதைகள் சொல்கிறாங்க. அந்த கதைகளை நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். இதில் எது உண்மையாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காட்டுக்குள்ள இருக்க ஒரு அரிய வகை மரத்துல பூநாகம் அப்படின்ற ஒரு பூ பூக்கிறதாவும், அந்த பூக்கள் உதிர்ந்து கீழே கிடக்கிறப்ப நம்ம அதை மெதிக்கிறப்ப ஒரு வித வாசனை அதுல இருந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. அந்த வாசனையை நம்ம நுகர்றப்ப நம்மளுடைய மூளை மழுங்கி போய் நம்ம எங்க இருக்கோம் எப்படி போகணும் அப்படின்றதையே மறந்துருவோமா. இது வந்து கதை விடுற மாதிரி தெரிஞ்சாலும் உதாரணத்துக்கு நம்ம புகையிலையே சொல்லலாம். புகையிலை வந்து செடியில இருக்கப்ப எந்த வாசனையும் தெரியாது, ஆனா அது வந்து காஞ்சு போய் கீழே விழுந்துச்சுன்னா பயங்கரமா ஒரு வாசனை வரும். அது வந்து நமக்கு மயக்கத்தையே கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறைய பூக்கள் கீழே விழுந்து கிடக்கிறதாவும், அதனாலதான் இங்க போறவங்களுக்கு மயக்கம் வந்து அவங்களுக்கு வந்து கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிருது அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவதா என்ன விஷயம் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காட்டுக்குள்ள பல 100 ஆண்டுகளா மனித நடமாட்டம் அப்படின்றதே கிடையாது. அதனால இந்த காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா தரையிலிருந்து 2 அடிக்கு பாத்தீங்கன்னா இலை சருகுகள், அப்புறம் கொடிகள், அப்புறம் கிளைகள்லாம் விழுந்து அப்படியே புதர் மண்டி போயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால புதைக்குழிகள் இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதைக்குழிகள் எவ்வளவு ஆபத்தானது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நிறைய சினிமா படங்களில் கூட பார்த்துருப்பீங்க. அந்த புதைக்குழிக்கு மேலே 2 அடிக்கு இலை சருகுகள்லாம் இருக்கான். அப்போ பார்த்துக்கோங்க, உள்ள ஒருத்தர் விழுந்தா கூட எங்கே விழுந்தாங்கன்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. இதனால தான் இந்த காட்டுக்குள்ளே போகிறவங்களாம் காணாமல் போயிடுறாங்க அப்படின்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க. மூணாவதாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழனியில் போகர் செஞ்ச சிலை மாதிரியே ரெண்டாவதாக ஒரு சிலை செஞ்சார். அந்த சிலை வந்து இந்த காட்டுக்குள்ளே தான் மறைச்சி வச்சிருக்காங்க. அது யாருக்கும் தெரியக்கூடாது, அதை யாரும் எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மதிக்கெட்டான் சோலைக்கு பக்கத்தில் பூம்பாறை அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குது. அங்கே வந்து 2000 ஆண்டுகள் பழமையான ஒரு முருகர் கோயில் இருக்குது. அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா 2வது நவபாஷ்ண சிலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த நவபாஷ்ண சிலை, இந்த பூம்பாறை கிராமம், அப்புறம் இந்த மதிக்கெட்டான் சோலை, இதுக்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு தொடர்பு கண்டிப்பாக இருக்கலாம். மொத்தத்தில் இந்த காட்டுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்றதுக்கு இந்த 3 காரணங்களை சொல்கிறாங்க. இந்த காட்டை சுற்றி இருக்கிற பழங்குடி மக்கள், ஆனால் வனத்துறை சார்பாக பார்த்தீங்கன்னா எந்த காரணமும் சொல்கிறது கிடையாது. இந்த காட்டுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்ற விஷயத்த மட்டும்தான் சொல்கிறாங்க. அப்படின்னா இப்போ வரைக்கும் இந்த காட்டுக்குள்ளே யாரும் போகிறது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீப காலங்களில் தான் பார்த்தீங்கன்னா வனத்துறை வந்து இந்த காட்டுக்குள்ளே ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு, அதாவது மரங்கள் மூலிகைகள் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அனுமதி தந்திருக்காங்க. இந்த காட்டுக்குள்ளே ஆராய்ச்சிக்காக போனவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பூநாகம் அப்படின்ற எந்த பூவெல்லாம் இங்கே கிடையாது, ஆனால் வந்து ரொம்பவே அடர்த்தியான இருட்டான ஒரு காடாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொடைக்கானலில் கண்டுபிடிச்சி உருவாக்கின பிரிட்டிஷ்காரங்களே பார்த்தீங்கன்னா இந்த மதிக்கெட்டான் சோலை காடை மட்டும் விட்டுட்டு மீதி இருந்த சோலை காடுகளெல்லாம் அழிச்சு தான் இந்த கொடைக்கானலையே உருவாக்குனாங்க. கொடைக்கானலை பிரிட்டிஷ்காரங்க உருவாக்குனப்ப பேரிஜம் அப்படின்ற ஒரு இயற்கையாக உருவான ஏரிக்கு பக்கத்தில் ஒரு மர்மமான காடு இருக்குது அப்படின்ற ஒரு குறிப்பையும் அவங்க எழுதி வச்சிருக்காங்க. அப்போது அந்த காலத்திலே பிரிட்டிஷ்காரங்களும் இந்த காட்டை பார்த்து பயந்துருக்காங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டோட கொடைக்கானலில் இருக்க மதிக்கெட்டான் சோலை அப்படின்ற ஒரு மர்மமான காடை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க நினைக்கிறேன். இந்த காட்டை பற்றி பார்த்தா 3 விஷயங்களில் எது உண்மையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.